ஹலோ எஃப்எல் வியர்ஸ், இன்னைக்கு டே 9 எபிசோட் அப்டேஷன் பார்ப்போம். நேற்று காலையில் டான்ஸ் முடிஞ்சதுமே மதுமிதாவுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்கணும்னு. அவங்களும் நல்லா தான் பேசினாங்க, தன்னோட வாழ்க்கையை பற்றி சொன்னாங்க. உடனே வனிதா அவர்கள் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடு, இது கிடையாதுன்னு கட் பண்ணிட்டாங்க. மதுமிதா சொல்கிறத மீரா மித்துனும் தர்ஷனும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நல்லா தான் சொல்கிறாங்க, பேச விடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் வனிதா எப்பையும் எதையும் காதில் வாங்காமல் ஒரே கத்து அவங்கள உடனே ஸ்டாப் பண்ண வச்சுட்டாங்க. வீட்டில் வனிதா விஜயகுமார் பிஹேவ் பண்ணதை பார்த்த உடனே தாங்க தெரியுது அவங்க ஏன் 3 ஹஸ்பண்டோடையும் வாழ முடியலன்னு சொல்லி. நேற்று நிகழ்ச்சியில் லோஸ்லியா ரொம்ப அருமையாக பிஹேவ் பண்ணாங்க. மீரா மித்துனுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க, மதுமிதாவுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு டாஸ்க்கும் நல்லா பண்ண வைக்கிறாங்க. டாஸ்கில் என்ன தான் நேற்று ப்ராப்ளம் வந்தாலும் லோஸ்லியா ஸ்போர்ட்டிவாக எடுத்து என்கரேஜிங்காக தான் பேசுகிறாங்க. நேற்றைய டாஸ்கில் மீரா மித்துனோட டீம் தோற்று போயிடுச்சு, அதுக்கு மீரா மித்துன் தான் காரணம்னு கவின் அவர்கள் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. கவினோட பிஹேவியர் வர வர மாறிட்டே வருது, ஏனே தெரியல. வனிதாவோட சேர்ந்துக்கிட்டு அவங்களும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றைக்கு நம்ம சந்தோஷமாக ரசித்தது லாஸ்லியா டான்ஸு, கவினும் சாண்டியும் அதுக்கு பாட்டு. ரொம்ப அருமையாக இருந்தது அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறதுக்கு. கவின் அவர்கள் என்டர்டெயின்மெண்ட் சைட் நல்லா பண்ணுறாங்க, ஆனால் வீட்டில் உள்ள நிகழ்ச்சியை புரிஞ்சு அனலைஸ் பண்ணி அதுக்கு சால்வ் பண்ணுறதெல்லாம் அவரால் முடியலை. தேவையில்லாமல் ஹவுஸ்மேட்ஸோட ப்ராப்ளம் தான் பண்ணுறாங்க. நேற்று எபிசோடில் மோகன் வைத்தியா கேப்டன் அவர்கள் செயல் புரியும்படியாகவே இல்லை. முதல்ல மீரா மித்துன்கிட்ட கடுமையாக நடந்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து கட்டிப்பிடிச்சு சாரி கேட்டு கிஸ் பண்ணிக்கிறாங்க. லாஸ்லியா அவர்கள் மெச்சூர்டாக, கன்வின்சிங்காக, குவைட்டாக, அன்பாக பிஹேவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லோரும் இருந்தால் பிக்பாஸ் வீடு ரொம்ப ஒரு அமைதி பூங்காவாக இருக்கும். மீராவும் முக்கியனும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. சாக்ஷி இதை பார்த்துவிட்டு வனிதா அபிராமியிடம் உடனே போட்டு கொடுக்கிறார். வனிதா, அபிராமி, சாக்ஷி மிகவும் கேவலமாக நடந்து கொள்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது பிக்பாஸ் வீட்டில் மீரா மித்துன் நியாயமாக நடந்து கொள்வது போல்தான் தெரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். வனிதா 3 கல்யாணம் செய்துள்ளார், 3 குழந்தைகள் உள்ளது. குழந்தையை பராமரிக்காமல் பிக்பாஸ் வீட்டில் நுழைந்துள்ளார். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ரெட் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.